கிராமத்து கழனி தண்ணி பருப்பு ரசத்துக்கு கழனி தண்ணி அதாவது அரிசி கழுவுற தண்ணி ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், ஆஸ் யூஷுவல் நம்ம ரசத்துக்கு எப்படி அரைப்போமோ அதையெல்லாம் தட்டி போட்டுக்கோங்க. அதோட பருப்பு தண்ணி சேர்த்து கடுகு சீரகம் தாளிதம் பண்ணி பெருங்காயமும் சேர்த்து இந்த தண்ணியும் ஊற்றி நுரைக்க நுரைக்க இறக்குனீங்கன்னா சுவையான கழனி தண்ணி பருப்பு ரசம் ரெடி ஆகிடுங்க. சுவையாக இருக்கும் இந்த ரசம், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.